இந்தாங்க பிரதர், வெயிலில் வந்திருக்கீங்க, தண்ணி குடிங்க. தேங்க்யூ. ரொம்ப வருஷம் கழித்து நம்ம ஊருக்கு வந்திருக்கிறீங்க. கண்டிப்பாக இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஆ, சாப்பாடெல்லாம் வேண்டாங்க, டைம் ஆயிடுச்சு, நான் அப்படியே கிளம்புறேங்க. பிரதர் சும்மா இருங்க, நீங்கள் என்ன வந்து ஒரு 10-15 வருஷம் இருக்குங்களா? இவ்வளோ நாளைக்கு அப்புறம் வந்திருக்கீங்க, சாப்பிடாமலாம் போகக்கூடாது, எதுவும் சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரிங்க. சரி, என்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்கள். எனக்காக எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் பண்ண வேண்டாங்க. வீட்டில் ஏதாவது மாவு வந்துன்னா தோசை ஊற்றி கொடுங்க, நான் சாப்பிட்டு டக்குன்னு கிளம்பிடுறேங்க. பாருங்கள், ப்ளெயின் தோசை இருக்குது, நெய் தோசை இருக்குது, மசால் தோசை இருக்குது, ஆனியன் தோசை இருக்குது, காலிஃப்ளவர் தோசை இருக்குது, காளான் தோசை இருக்குது, முட்டை தோசை இருக்குது. உங்களுக்கு என்ன தோசை வேணும்? ப்ரோ, ஆன்லைன்லாம் வேண்டாங்க, வீட்டில் மாவு இருந்தால் தோசை போட்டு கொடுங்க, அதுவே போதும். பிரதர், நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்து ரொம்ப வருஷாச்சா, அதுதான் உங்களுக்கு விஷயமே தெரியல. எங்கள் வீட்டில் சமையல் ரூமே கிடையாது. எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, எங்கள் ஊரில் நிறையா பேர் வீட்டில் சமையல் ரூமே க்ளோஸ் பண்ணிட்டோம். அடப்பாவுமே, ஆன்லைன் தான் சாப்பாட்டுக்கலாம். என்னங்க சொல்கிறீங்க? அது ஒரு பெரிய கதை பிரதர். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் பிகின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் கம்பெனி ஓப்பன் பண்ணாங்க. அதை நீங்கள் பிகினா? அது பிகினா, இந்த பன்னி இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. அது ஒரே இடத்துல உட்காந்து சாப்பாடு போட்டால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஓ, அதுதான் அதுக்கு அர்த்தம். ஆனால் அதுவே எங்களுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சிச்சு. இந்த பிகி கம்பெனி எங்கள் ஊருக்கு வந்துச்சு, ஹோட்டல்லாம் சாப்பாடு வாங்கி கொண்டு வந்து எங்கள் வீட்லேயே கொடுத்தாங்க. நிறைய ஆஃபர் போட்டாங்க பிரதர். ஒரு தோசை வாங்கினா 2 தோசை ஃப்ரீ, ஒரு பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் ஃப்ரீ, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆஃபர் போட்டாங்க. விலைலாம் ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்க. நாங்களும் ரொம்ப விலை கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டோம். ஹோட்டல்காரங்களுக்கும் நல்லா வியாபாரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் ஊரில் படிச்சுட்டு இந்த வேலை இல்லாமல் இருந்த பசங்களுக்கெல்லாம், ஆமாங்க, முக்கியமாக இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்த பசங்க, அவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கிடச்சிச்சுங்க. ஓ, டெய்லி 500-1000 சம்பாதிச்சாங்க. சூப்பர். இப்படி எல்லாம் ஆரம்பத்தில் ரொம்ப அமர்க்கலமாக இருந்துச்சு. நாங்கள்லாம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை பிகியில் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தோம். அப்புறம் 2 வேளை வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் எல்லா வேலையுமே பிகியில் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இப்படி சாப்பிட்டு எங்களுக்கு சமையல் செய்கிற பழக்கமே போயிடுச்சு. எங்கள் வீட்டில் இந்த சமையல் ரூம் எல்லாம் பெட்ரூமாக மாறிடுச்சு. இப்படி நாங்கள் எல்லாம் மொத்தமாக பிகியை டிபெண்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அந்த கம்பெனிக்காரன் வேலையை காட்ட ஆரம்பித்தான். அப்படிங்களா? ஆமாம். என்ன பண்ணானுங்க? என்ன பண்ணானுங்க, எங்கள் ஊர் ஹோட்டல்லாம் சாப்பாடு வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்த அவனே சொந்தமாக கிச்சன் ஓப்பன் பண்ணிட்டான். சொந்தமாக கிச்சனு? ஆமாம். அப்புறம் இந்த ஹோட்டல்காரங்களில் என்னன்னாங்க? ஹோட்டல்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஹோட்டல்லாம் மூடிட்டு இந்த பிகியோட கிச்சனில் வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. அப்போ அந்த டெலிவரி பாய்ஸ் எல்லாம்? டெலிவரி பசங்களுக்கு சம்பளம் கொடுத்து கட்டுப்படி ஆகலன்னு சொல்லிட்டு ஜப்பான்லேருந்து ரோபோவை இறக்குமதி பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ரோபோ தான் கொண்டு வந்து எங்களுக்கு சாப்பாடு டெலிவரி பண்ணிகிட்ருக்குது. இன்றைக்கெல்லாம் பிகி வைக்கிறது தான் சாப்பாடோட வேலை. நாங்களாம் வேறு வழி இல்லாமல் பிகியில் வாங்கி சாப்பிட்டுட்ருக்குறோம். எப்படிங்கிறதர், இதெல்லாம் கட்டுப்படியாகுது உங்களுக்கு? சமாளிக்கிறது கஷ்டம்தான் பிரதர். வேறு வழி இல்லாமல் எங்களுக்கு ஒரு 10 சென்ட் இடம் இருந்துச்சுங்க, அதை அந்த கம்பெனி பேரில் எழுதி கொடுத்துட்டோம். இப்போ எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் வாழ்நாள் ஃபுல்லாக அந்த பிகி கம்பெனிக்காரன் சாப்பாடு கொடுத்துருவான். அப்படி தான் நாங்கள் சாப்பிட்டுட்ருக்குறோம். என்னங்க பிரதர், இடத்த கொடுத்துட்டு 3 வேளை சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்களா? கம்பி கட்டுற கதையெல்லாம் இருக்குது நீங்கள் சொல்கிறது. சிரிக்காதீங்க பிரதர், வெள்ளக்காரன் நம்ம ஊருக்கு இவ்வளோண்டு மிளகு வச்சு வியாபாரம் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்தான். நம்ம ஊரையே அடிமையாக்கி ஆட்சி பண்ணலையா? அதே மாதிரி தான் இந்த கம்பெனிக்காரங்க இவ்வளோண்டு ஆப்பை வச்சு பெரிய ஆப்பா வைக்கிறானுங்க. ஆமாங்க பிரதர், வெளிநாட்டுக்காரங்க வந்து இங்கே வியாபாரம் பண்ணாங்கன்னா நம்மளுடைய பொருளாதாரமும் வளரும், இங்கே இருக்கிற மக்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் இப்போ பார்த்தா எல்லாமே உள்டாவாக இருக்கே, இதுக்கு என்னதான் வழி? பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் தீர்வுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும் பிரதர். இப்போ நம்ம ஊரில் வெளிநாட்டு கம்பெனிகளே வரக்கூடாதுன்னு கிடையாது. நம்ம எல்லாத்துக்கும் வெளிநாட்டு கம்பெனிகளை டிபெண்ட் பண்ணியிருக்காம நம்ம உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தணும். நம்ம ஊரில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் நிறைய பசங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து நிறையா கூட்டுறவு சங்கங்கள் ஆரம்பிக்கலாம். அந்த கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக நிறையா நம்ம பொருட்களை உற்பத்தி பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாம். இது மூலமாக நம்ம உள்நாட்டு உற்பத்தியும் அதிகமாகும், நம்ம அந்நிய செலாவணி கையிருப்பும் அதிகமாகும். நம்ம எதுக்கும் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் ராஜா மாதிரி இருக்கலாம் பிரதர். நம்ம ஊரில் எல்லா வளமும் இருக்குது பிரதர். நமக்கு தேவை உழைக்கிறதுக்கு மனசும், கைட் பண்ணுறதுக்கு நல்ல அரசும் தான். திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டு